லாக்டோசே மில்கான எஸ்டருடைய ஃபிசிபிகேஷனை பார்த்தோம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம் சார். வந்து மிஷின் ஆன் பண்ணியாச்சு. இதில் வந்து என்னென்னா புர்ணஸ்ரீ எக்யூப்மெண்ட், இதுதான் வந்து இந்த மிஷினுடைய மேனுஃபேக்சரிங்குடைய இது, மேட் இன் கொச்சின். நெக்ஸ்ட் வந்து டீலர் ஸ்டிப்லஸ் டெக்னாலஜி இன் தமிழ்நாடுன்னு டீலர். இது வந்து ரெடி கண்டிஷன் வந்த முன்னாடி நம்ம வந்து இந்த மிஷின் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டரர் வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸ்டரர் வந்து ஜஸ்ட் நீங்கள் இப்படி ஹோல்டு பண்ண முடிஞ்சு, ஹோல்ட் பண்ணிட்டு இதுவே ஸ்டரருடைய விப்ரோன்றது ஸ்டரருடைய பட்டனை இது ஆன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டரர் வந்து ஆன் ஆகிடும். இது வந்து ஸ்டரர். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அனலைசர் வந்து பார்த்துக்கலாம். அனலைசரில் என்னென்னா ரெடி கண்டிஷன் வந்த முன்னாடி இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சாம்பிள் மில்க்கை வந்து நம்ம கவுல வந்து இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பஃபலோ, அடுத்து வந்து மிக்சடு மில்க்கு, நெக்ஸ்ட் வந்து கிளீனிங் வந்து நம்ம டெய்லி வீக்லி கிளீனிங் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செட்டிங்ஸு, லாஸ்ட் டெஸ்ட் ரிசல்ட். இது என்ன அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக என்ன ரிசல்ட் போடணுமோ அதை வந்து நம்ம ரிமைன் போய் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிளீனிங் டெஸ்டிங் அண்டு கிளீனிங். நம்ம இதுவரை இந்த மிஷினில் வந்து எத்தனை டெஸ்ட் ஓட்டிருக்கோம், எத்தனை டைம் வந்து கிளீன் பண்ணியிருக்கோம்ன்ற ஆப்ஷன் வந்து நம்ம வந்து இதில் பார்த்துக்கலாம். இதுதான் இதில் இருக்கிற ஆப்ஷனு. இப்போ வந்து எப்படி நம்ம வந்து ரன் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம வைப்ரேட்டில் முடிஞ்ச முன்னாடி நம்ம டெஸ்ட் வந்து வாட்டர் வந்து இதில் வச்சு ஓட்டலாம். இதில் என்னென்னா ஜஸ்ட்டு வாட்டர் வச்சுட்டு நீங்கள் ஓகே கொடுத்த போதும், அதுவே வந்து நீங்கள் பால் வந்து இதை எடுத்துக்கும். இதில் என்ன அப்படின்னா ஆட்டோ அப்படின்றது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கவு மில்கா பஃப்லோ மில்க், நம்ம கொடுக்குற பால் வந்து கவு மில்கா இல்லை பஃப்லோ மில்கான்றது அதுவே ஆட்டோமேட்டிக்ஸாக எடுத்துக்கும். இதில் நம்ம வந்து கவுன்னு செட் ஃபிக்ஸடாக வேணும் அப்படின்னா கவுன் மில்க் வேணால் கவு மில்க் செட் பண்ணிக்கலாம், பஃப்லோ மில்க் வேணால் பஃப்லோ மில்க் வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு வந்து 27 செகண்டில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். இதில் என்னென்ன ரிசல்ட் வருது அப்படின்னா ஃபேட்டு, எஸ்என்ஆப்பு, சிஎல்ஆர், வாட்ரு, டெம்பரேச்சர், அது இல்லாமல் அடிஷ்னலாக 3 ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். அப்போ பாலில் வந்து எவ்வளோ ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது, லாக்டோஸ் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது, சால்ட் கண்டென்ட், அதாவது பாலில் வந்து சால்ட் ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதோடைய ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு இந்த மிஷினில் வந்து அக்குரிஸாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து இந்த ரிசல்ட்டுடைய டீட்டெயில்ஸு. இப்போ வந்து பால்லாம் நீங்கள் வந்து டெஸ்ட் ஓட்டி முடிஞ்ச பின்னாடி எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது பார்த்துடலாம். க்ளீனிங் வந்து என்னென்னா இது சிம்பிள், சிஎல்என் பட்டன் வந்து க்ளீனிங்குடைய ஷார்ட்கட்டு. இதை ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு டெய்லியாக வீக்லியான்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். டெய்லி சொல்யூஷன் வச்சு பண்ணுறோம், க்ளீனிங் பண்ணுறோம் அப்படின்னா டெய்லி செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வீக்லி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஏரோமார்க் அழுத்துனீங்க அப்படின்னா வீக்லின்றது செலக்ட் ஆகிக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெய்லியை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். டெய்லி இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து வாட்டர் வந்து நம்ம வச்சுக்கிறோம். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். நார்மல் வாட்டர் வந்து நம்ம இந்த மிஷினுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ என்னென்னா நீங்கள் ஜஸ்ட் வாட்டர் வச்சுட்டு ஓகேன்னு ப்ரெஸ் பண்ணால் போதும், அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் வந்து இழுத்துக்கும். இப்போ ஒரன்ஸ் உள்ளே போயிட்டு வந்த பின்னாடி உங்களுக்கு வந்து பிளேஸ் த ஃப்ரெஷ் வாட்டர்னு கேட்கும். இதில் என்னென்னா இந்த மிஷினை பொறுத்தவரை நீங்கள் என்ன கேட்குதோ அதை மட்டும் நம்ம வச்சா போதும். இப்போ அகைன் வந்து நம்ம இன்னொரு டைம் ஃப்ரெஷ் வாட்டர் வச்சிடலாம். ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் வச்சுட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தா போதும். ரெண்டாவது டைம் நம்ம தண்ணி வச்சுட்ட பின்னாடி நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் த சொல்யூஷன் அப்படின்னு கேட்போம். நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுனுங்கிற டெய்லி சொல்யூஷனில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு ஓகேன்னு கொடுத்துட்டா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து 20 சைக்கிள் வந்து எடுத்துக்கும். இந்த மிஷினுடைய என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா நம்ம வந்து சைக்கிள் வந்து செட் பண்ணோம் அப்படின்றது அவசியம் கிடையாது. அதுவே என்னென்னா ஃபுல்லி ஆட்டோமைஸ்டு டெய்லி சொல்யூஷன், டெய்லி கிளீனிங்கும் போது அதுவே வந்து 20 சைக்கிள் எடுத்துக்கும். இதே வீக்லி சொல்யூஷன் நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அதுவே வந்து 30 சைக்கிள் எடுத்துக்கும். ஏன்னா எல்லாமே வந்து இதை ப்ரோக்ராம் பண்ணது இதில் வந்து நமக்கு வந்து இங்கே இண்டிகேட் ஆகும். 19, 18, 20 அப்படின்ட்டு என்னென்னா 1 by 1 உங்களுக்கு ரிடியூஸ் ஆகிட்டே வரும். இப்போ வந்து 19 வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுத்த சைக்கிள் போகும்போது இதில் 18 மாறிக்கும். அதுவே இந்த மாதிரி உங்களுக்கு 1 by 1 முடிஞ்ச பின்னாடி லாஸ்ட்டில் 01 வந்துட்டு அகைன் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு கேட்கும். அப்போ வந்து நம்ம சொல்யூஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் வச்சா போதும். இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து 20 சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும் போது, ஏன்னா லாஸ்ட்டு 1 வந்துருச்சு. இது 1 வந்த முடிஞ்ச பின்னாடி
உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் வாட்டர்னு கேட்கும். முடிஞ்ச பின்னாடி உங்களுக்கு ஃப்ரெஷ் வாட்டர்னு கேட்கும் போது நீங்கள் ஆல்ரெடி வச்சிருந்த சொல்யூஷனை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஆரோ வாட்டர் வந்து நம்ம வச்சுட்டு திருப்பணும் ஓகேன்னு கொடுக்குறோம். ஓகேன்னு கொடுக்கும்போது என்னென்னா உள்ளுக்கிற சொல்யூஷன் வந்து ரிமூவல்னு வந்துடும். இங்கே வந்து சொல்யூஷன் ரிமூவல், அதாவது உள்ளுக்கிற சொல்யூஷன் வந்து அந்த வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணி வெளியே கொண்டு வரும். முடிஞ்ச பின்னாடி ஃப்ரெஷ் வாட்டர் அகைன் கேட்கும். திருப்பணும் செகண்ட் டைம் வந்து நம்ம வந்து வாட்டர் வைக்கிறோம். ஜஸ்ட் வாட்டர் வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்தா போதும். ரிமைனிங் இருக்கிற சொல்யூஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது கிளீனிங் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். அவ்வளோதாங்க. இதில் வந்து கிளீனிங் வந்து ஓவர், கிளீனிங் ஓவர்னா அவ்வளோதான் முடிஞ்சு. இதில் மெயின் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பாலை க்ளீன் பண்ணுறதுக்கு ரெண்டு டைம் ஃப்ரெஷ் வாட்டரும், அடுத்து சொல்யூஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு டைம் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கும். அவ்வளோதான் இது வந்து கிளீனிங். இது வந்து முடிஞ்சிச்சு. இதில் என்ன அப்படின்னா நீங்கள் 5 நிமிட்ஸில் வந்து கிளீனிங் வந்து முடிச்சிடலாம். சேம் என்ன அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் மட்டும் தான் தேவை. உங்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் அதாவது சுடு தண்ணி வந்து உங்களுக்கு தேவைப்படாது இதில். அவ்வளோதான். இதுக்கு வந்து கிளீனிங் முடிஞ்ச பின்னாடி இதில் வந்து ஷட் டவுன் ஆப்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம டைரெக்டாக வந்து சுவிட்சை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் மேரக்கில் கார்க்கை வந்து எடுத்துட்டு நம்ம வந்து பிளஞ்சர் பண்ணிக்கலாம். ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து நீங்கள் தண்ணி வச்சு பிளஞ்சர் பண்ணிட்டு தண்ணியை ரிமூவ் பண்ணிட்டு உள்ளிருக்கிற தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணிடணும். இந்த அனலைஸில் பொறுத்தவரை என்னென்னா தண்ணி வந்து உள்ளே வந்து இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக வந்து பிளஞ்சர் பண்ணி தண்ணியை வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு கார்க்கை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு எறும்பு ஏறாமல் இருக்கிறதுக்கு நம்ம தண்ணியை வச்சிடணும். அவ்வளோதாங்க, கிளீனிங் முடிஞ்சிச்சு. இது என்னென்னா உங்களுக்கு 5 நிமிஷத்தில் வந்து கிளீனிங் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். அவ்வளோதான். தேங்க்யூ.